வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா வீட்லேயும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து என்ன வகையான உணவுகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, குழந்தைகள்லாம் வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து சமாளிக்கிறதுன்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா வந்து ஒரு கேள்வி நாவாக பார்க்க போகிறோம். ஒன்றா 10 பெற்றோர்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி வந்து வீடியோ குள்ளே போகலாம். முதல் கேள்வி வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்துலேருந்து திவ்யன்றவங்க கேட்டிருக்காங்க. டாக்டர், நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து வெஜிடேரியன் டாக்டர், அதனால் நாங்கள் குழந்தைகளுக்கும் வெஜிடேரியன் டயட் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து இதனால் குழந்தைகளுக்கு எதுவும் பாதிப்பு வருமா, இல்லை நாங்கள் வேறு எதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனாக வந்து மட்டுமே சாப்பிடும்போது என்னென்னா, கால்சியம் அண்ட் விட்டமின் B12 வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் என்னென்னா B12ன்றது அனிமல் ஃபுட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது குழந்தைங்களுக்கு பெரும்பாலான இதில். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது என்னென்னா தாவரம் சார்ந்த உணவு வகையில் கொடுக்கும்போது என்னென்னா, அது வந்து பார்த்தோன்னா டிஃபிஷியன்சி வரும்போது அவங்களுக்கு அனிமியா, உடல் சோர்வு, நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வெஜிடேரியன் டயட் கூட என்னென்னா, நீங்கள் வந்து பால் சம்மந்தமான உணவு வகையில் வந்து அதிகம் சேர்த்து கொடுக்கும்போது என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பால் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அப்படி இல்லைன்னா சீஸ் அந்த மாதிரியான வகைகளை வந்து நீங்கள் உணவு வகையில் சேர்த்துக்குங்க திவ்யா. ஸோ இது வந்து அதனால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வராமலும் தவிர்க்கலாம். இல்லை அப்படி வந்து அவங்க ஊட்டச்சத்து குறைபாடுக்கான ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இரண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து குமுதான்றவங்க கேட்டிருக்காங்க கும்பகோணத்துலேருந்து. டாக்டர், ஆர்கானிக் ஃபுட்டுன்ற ட்ரெண்ட் வந்து இப்போ இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட்டுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து இயற்கை முறையில் வந்து உருவாக்கப்பட்ட உணவு வகைகள் தான். அது கொடுக்கறது வந்து நல்லது தான். பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபுட்டு வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா வந்து ஊர்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து இடங்களிலும் கிடைக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகம் தான். அதனால் நான் ஆர்கானிக் ஃபுட்டோ இல்லை மற்ற நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இப்போ வாங்குகிற ஃபுட்டோ நீங்கள் வந்து அது ஒரு பேலன்ஸ்டாக வந்து கொடுக்கும்போது என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து கொடுக்கணுன்ற வந்து கட்டாயம்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ கொடுக்குற உணவு வகையிலே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். மூன்றாவதாக ஒரு அம்மா கேட்டிருக்காங்க நாகப்பட்டினத்துலேருந்து, நக்மான்றவங்க கேட்டிருக்காங்க. டாக்டர், என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டிலாம் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். நீங்கள் அதுக்கு வந்து ஏதாவது வந்து டானிக் இருந்தால் எழுதி கொடுங்க டாக்டர், நல்லா வந்து இம்யூனிட்டியில் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏமா அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இல்லை டாக்டர் குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கு டாக்டர், அதனால் வந்து நியூஸ்லாம் பார்த்தேன், டிவிலாம் பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய உணவுகள்லாம் சொல்கிறாங்களே, அதை இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா, பெரும்பாலான நேரங்களில் 90% வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கிறது வந்து வைரஸ் கிருமி தொற்றுனால தான் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அலர்ஜி, அவங்களுக்கு வந்து இருக்கிற அலர்ஜினால தான் வரும். ஸோ அதனால் அவங்க இம்யூனிட்டினால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சளி தொற்றுலாம் வரதில்லை. நான் உங்களுக்கு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து இம்யூனிட்டி வந்து நீங்கள் தானே இது பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஃப்ளூயன்ஸா வீடியோ பேசுகிறப்ப கூட பார்த்துட்டு இருந்தோம், ஒரு குழந்தைக்கு வந்து நோய் தொற்று வர்றதுனா அவங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்க கிட்ட தான் வரும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் சரி, குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறவங்கன்னா அவங்க கைகளெல்லாம் நல்லா சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிட்டு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணும் போது இந்த மாதிரியான கிருமி தொற்றுகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பெரியவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தவொன்னா இருக்குது. அதை வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு வந்து ஒரு உரிய சொல்யூஷன் கொடுக்கும்போது என்னன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே நம்மளோட இம்யூனிட்டி, குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே பூஸ்டப் ஆகும். அது மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ்டான வந்து உணவு வகைகளை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம கொடுக்குற உணவு வகைகளில் வந்து ஜிங்க்ன்ற வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாகவே என்னென்னா அது வந்து அவங்களுடைய இம்யூனிட்டி லெவலில் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு மிகவே வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றது ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னென்னா போதுமான தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம். தூக்கம் வந்து நார்மலாக இருக்குது, ஸோ ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்காங்கனாலே தானாகவே வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவல்லாம் இதாகும். ஸோ அதுக்காக நீங்கள் பிரத்யேகமாக வந்து அதுக்கான சிறப்பெல்லாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்களோட இம்யூனிட்டி லெவலில் பூஸ்டப் பண்ணுங்க. கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து கனிமொழிங்கன்ற கேட்டிருக்காங்க. டாக்டர், என் குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுது, ஆனால் வந்து சாப்பாடே வந்து சரியாக சாப்பிட மாட்டா டாக்டர், என்ன பண்ணுறது, இதுக்கு உங்களை பதில்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு குழந்தையோடைய வளர்ச்சியில் வந்து முதல் 2 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து மிக வந்து அபரிதமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நேச்சுரலாகவே வந்து அவங்களோட வெயிட் கெயின் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துடனா
கம்மியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியும் சரி, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பசியும் பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கம்மியாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இப்படி வந்து நிறைய வந்து என்னென்னா ஃபஸி ஈட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எதுவுமே இது பண்ணாமல் சாப்பிடாமல் வந்து குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வந்து கோல் வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது வந்து முதல் வாரம் இருக்கணும்னா ஒரு குழந்தைக்கு உணவை கொடுக்கும் போது என்னென்னா அப்போ வந்து புது வகையான உணவுகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஒரு 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 உணவு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்கன்னா சப்சிக்வெண்ட் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு எது பிடிக்குது இல்லை பிடிக்கலன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடிக்கிற விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க அதிகமாக அளவில் கொடுக்கறதுக்கான வந்து வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, காய்கறி வாங்க இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கினா உங்கள் குழந்தைங்களே கூப்பிட்டு போங்க, அவங்க வந்து செலக்ட் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து ஈடுபடுத்தும் போது என்னென்னா அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ குழந்தைகள் வந்து என்னென்னா நீங்கள் சாப்பாடு வந்து கொடுக்கும்போது என்னென்னா இல்லை பழங்கள் காய்கறி கொடுக்கும்போது என்னென்னா அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ஸ்டார் ஷேப்போ இல்லை ஹார்ட் ஷேப்போ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து அட்ராக்டிவாக கொடுக்கும்போது அவங்க அதிக அளவில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கும்போது என்னென்னா பெரிய வந்து பார்த்தோன்னா பிளேட்டில் வந்து கம்மியான அளவு உணவு வச்சு கொடுக்கும்போது என்னென்னா ஸோ நம்ம குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உணவு இருக்குன்றது நீங்களும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க, அவங்களும் வந்து பார்த்து பயந்துட மாட்டாங்க. ஸோ கம்மியான அளவு கொடுக்கும்போது என்னென்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது மாதிரி இல்லை வந்து கம்மியாக தான் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியான ஃப்ரீக்குவன்சியில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு போதுமான எனர்ஜி வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நம்ம வந்து என்ன காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றோமோ அதை பார்த்து தான் வந்து குழந்தைகள் வளருவாங்க. ஸோ அதை பார்க்க இது பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நிறைய வந்து பெற்றோர்கள் வந்து என்னென்னா நிறைய கிளினிக் வந்து தேடி போகிறாங்க, டாக்டர் குழந்தைக்கு வந்து எதாவது பசி எடுக்கிற மாதிரி மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து பசி எடுக்கிற மருந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்தினால வந்து நிறைய கெடுதல் தாங்க வரும். ஸோ அதனால் நேச்சுரலான ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் வந்து இதை பசி மருந்துலாம் கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலேருந்து பத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டாக்டர் நான் வந்து எல்லா உணவு வகைகளும் வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் என் பையன் வந்து வெயிட் ஏற மாட்டேறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து 3 வயசு தான் இருக்கும், என் பையன் வெயிட்டே ஏற மாட்டான் ஹைட்டே ஏற மாட்டான் காம்ப்ளான் குடிச்சா வளருவானா இல்லை ஹார்லிக் குடிச்சா வளருவானான்ட்டு யார் கூட கம்பேர் பண்ணுவான் தெரியுமா? பக்கத்து வீட்டில் ஏதாவது 11 வயசு பையன் இருப்பான், அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க, அவன் அவ்வளோ ஹைட் இருக்கான் அவன் அவ்வளோ வெயிட் இருக்கான்ட்டு. இந்த மாதிரியான கம்பேரிசன் வந்து முற்றிலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்கணும். அது மாதிரி வந்து என்னன்னா நீங்களே வந்து ஒரு அசம்ஷன்ஸ் வந்துடுறாங்க. இப்போ பெற்றோர்கள்லாம் என்னென்னா என் குழந்தை வந்து வெயிட்டே ஏற மாறுது அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய மருத்துவர் அணுகுங்க. அப்புறம் வந்து என்னன்னா க்ரோத் சார்ட்டில் வந்து உங்களோட குழந்தையோட வெயிட்டு ஹைட்டை வந்து பிளாட் பண்ணி குழந்தை அந்த வயசுக்கு ஏற்ற வந்து வளர்ச்சி இருக்கா இல்லையன்றதான் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு ஏறலை இல்லை ஹைட்டு ஏறலை அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வந்து அப்சார்ப்ஷன் சம்மந்தமான தொந்தரவுகள் எதுவும் இருக்கா இல்லை வந்து வேறு ஏதாவது சிஸ்டமிக் தொந்தரவுகள் எதுவும் இருக்கா, கிட்னி சம்மந்தமாகவோ இல்லை குடல் சம்மந்தமாகவோ இல்லை மற்ற எதுவும் தொந்தரவு இருக்குன்றதை வந்து டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்குது வேறு எதுவும் இல்லை, ஆனால் அப்படி வந்து வெயிட் ஏற மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற உணவு அந்த வந்து எனர்ஜி வந்து போதுமான அளவு இருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு அண்ட் குவான்டிட்டி ஆஃப் வந்து ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு நார்மலாகவே வெயிட் கெயின் வந்து ப்ராசஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்களாவே வந்து வெயிட் ஏறன்றது அசம்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிலேருந்து கோகிலான்றவங்க கேட்டிருக்காங்க. டாக்டர் என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கும்போது என்னென்னா டிவியோ இல்லை மொபைல் வந்து கொடுத்தா தான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்களுக்கு வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்குதுன்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்னா இன்னும் வந்து இன்றைக்கி வந்து பெற்றோர்களுக்கு வந்து தேவைப்படுற வந்து காமனான டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் உதவியாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் வந்து உங்களை ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.